Good morning. Problem number 4. Draw the full development of a hexagonal prism, base side 20 mm and axis 60 mm சொல்லிருக்காங்க. இதை என்ன டிரா பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஹெக்ஸாகனல் ப்ரிசம் நம்ம டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டையும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டாப்பியும் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் ஹெக்ஸாகனல் பென்டகன் ஷேப்லாம் நமக்கு ட்ரா பண்ண சொன்னாங்க, டெவலப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டாப் வியூ வரைய போகிறோம். டாப் வியூ ப்ரிசம் எக்ஸல் ப்ரிசம் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல நம்ம வரைஞ்சிருப்போம். ஸோ டைரெக்டாக எக்ஸல் ப்ரிசம் வரையணும். எக்ஸல் ப்ரிசம் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க பேஸ் எவ்வளோ நமக்கு 20 mm. ஸோ 20 mm ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுவோம். சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கிளை என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு, சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். சென்டர் பாயிண்ட்டு ஆல்ரெடி போட்டிருப்போம் சர்க்கிளில். சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்ம மோர் தென் ஆஃப், அதாவது இதில் இங்கேருந்து பாதி எடுத்துகிட்டு ஆறு பாயிண்டில் கட் பண்ணி நம்ம ஒரு பென்டகன் ஷேப் வரைவோம். நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்கிறதுனால டைரெக்டாக பென்டகன் ஷேப் நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம். சாரி, பென்டகன் சொல்லிட்டேன், ஹெக்ஸகன் கொஷின் நமக்கு ஹெக்ஸகன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6. ஆல்ரெடி நல்லா நிறைய ப்ராப்ளத்தில் பார்த்துருக்காங்க, நம்ம 6 சைட்ஸ் அண்ட் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும். நம்ம பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, 1, 2, 3, 4 அப் டு 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டு நமக்கு ஆக்சிஸ் ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 mm சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் 60 mm மேலே ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சென்டர் பாயிண்ட்டை ட்ரா பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்பர் 1, அதை வந்துட்டு மேலே ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் நமக்கு எவ்வளோ 60 mm. ஸோ 60 mm இந்த லைனை மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 216 பார்த்துங்க, பாயிண்ட் நம்பர் 216 அதையும் 60 mm மேலே ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 3 and 5 அதை 60 mm ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 4 அதையும் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போது 6 பாயிண்ட்டையும் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு டாப் பாட்டம், அதாவது இங்கே ரெஃபரன்ஸ் ஆக்சஸில் ட்ரா பண்ணோம், இந்த லைனை போட்டுங்க. மேலே நமக்கு 60 mm எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ 60 mm வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம இதோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கோம், டாப் வியூ வரைஞ்சிருக்கோம். என்னென்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லாம் டாப் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டு அதுலேருந்து டாப் வியூ டெவலப் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்க்கெலாம் ஹெக்ஸகன் ஷேப் வரையுது, பென்டகன் ஷேப் வரையெல்லாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை ஹெக்ஸகன் ஷேப்பை ட்ரா பண்ணிட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ டெவலப் பண்ணுற சர்ஃபேஸ், இந்த ஹெக்ஸகன் 6 சைடு டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கார்னர் எட்ஜில் கட் பண்ணுறோம். கட் பண்ணி டெவலப் பண்ணுறோம். டெவலப் பண்ணிட்டு அதில் டாப்பு பாட்டம் எழுதி வரையணும் எப்படின்னு பார்ப்போம். இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க வேண்டியதான், நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, எக்ஸ்டெண்ட் வந்து சம் டிஸ்டன்ஸுக்கு பண்ணிங்க, பண்ணிவிட்டு அதை மாதிரி இந்த டாப் பாட்டம் ரெண்டு சைடு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை, எக்ஸாக்டுக்கு 6 சைடு, ஒரு சைட் பேஸ் சைடு எவ்வளோ 20 mm. ஸோ 20 mm ஃபஸ்ட்டு இங்கேருந்து சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நம்மளே எடுத்துக்க வேண்டியதான். விட்டுட்டு லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் நமக்கு எவ்வளோ 6. ஸோ 6 டிவிஷனாக அதை பிரிக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ 20 mm தானே ஒரு சைடு. ஸோ 20 mm ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். 2, 3, 4, 5, 6க்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போது லைனை ட்ரா பண்ண போகிறோம். இங்கேருந்து வந்துடுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் லைன், தேர்டு, ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த்து,
6th. So number of sides 6 side varanjaachu. Ipo enna panna porom top bottom rendathiyum draw pananum. Adukku munadi keela indha line idu kuda connect pannikkom. Adha mari mele idiyum draw panninga. So namakku number of sides vandu 6 sides ku 6 அந்த பேஸ் 20 mm ஆக்சஸ் 60 mm ஒரு பாக்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போது அதோட டாப் பாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த டாப் பாட்டம் வரையணும். டாப் பாட்டம் எப்படி வரையிறதுனா இதே மாதிரி ஷேப் தான் இருக்கும், அங்கே டாப்லேயும் அதே தான் இருக்கும் பாட்டம்லேயும் அதே தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அந்த எக்ஸகல் ஷேப் ட்ரா பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸகல் ஷேப்பை வரைய போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். என்னென்னா இங்கேருந்து நல்ல கவனிங்க, இங்கேருந்து இதில் 20 mm பேஸ், அதில் சென்டர் பாயிண்ட்டு 10 எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கல, இங்கே ஒரு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோனா இது 20 mm, ஏன்னா நமக்கு பேஸ் வந்துட்டு 20 mm சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு சைடு 20 mm, அதில் சென்டர் பாயிண்ட் 10 mm. ஸோ இங்கேருந்து இந்த ஹைட்டு 20 mm எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி தான் மேலேயும் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதிலேருந்து நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் ஷேப்பை வரைய போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஷேப்பை இந்த எக்ஸ்டர்னல் ஷேப் வரைஞ்சிட்டோம். இந்த எக்ஸ்டர்னல் ஷேப்பை இங்கே நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். இங்கே எப்படின்னா இங்கே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஷேப்பை இங்கே ட்ரா பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா டைமென்ஷன்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்குது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ நம்ம டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இது 20 mm பேஸு, இந்த ஆக்சஸ் 60 mm, இது மாதிரி ஒரு சைடு 20 mm, நம்பர் ஆஃப் சைஸ் நமக்கு 6, அதில் டாப்பு பாட்டம் ரெண்டும் ட்ரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிசம் டெவலப் பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு இருக்க பேஸை வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ரகன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரகனை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கே XY ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் 1 to up to 6 வரையும் உள்ள பாயிண்ட்ஸில் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறோம். ஃப்ரண்ட் வியூலேருந்து நமக்கு நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை தெரியும், நமக்கு எக்ஸ்ட்ரகனாக 6. ஸோ 6 சைட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்க ஆக்சஸ் எவ்வளோ, 60 mm பேஸு, 20 mm 6 டிவிஷனாக அதை பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு டெவலப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜி கடைசி பாயிண்ட்டில் இதோட டாப்பு பாட்டம் ரெண்டுத்தையும் இங்கே ட்ரா பண்ணணும், அதையும் ட்ரா பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரகனல் ப்ரிசம் டெவலப் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணணும். தேங்க்யூ.